ஆளின்வன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நாங்க ரொம்ப நாள் கழிச்சு திருமலைக்கு போறோம் ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு திருமலைக்கு போறோம் இல்லைன்னா சடனா புதுசா நிறைய பேர் பிளான் பண்றாங்க போறதுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சடனா பிளான் பண்ணும்போது ஆன்லைன் டிக்கெட்ஸ் எப்பவுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை ஏன்னா ஒரு மாசமும் இருபதாம் தேதிக்கு மேல ஒரு சில மாதங்களுக்கு ஓபன் பண்ணுவாங்க ஒரு சில மாதங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் சேர்த்து முன்னாடியே ஓப்பன் ஆகும் ஸோ சில நேரங்களில் நம்ம பிளான் பண்ணுற டைம்ல நமக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின் போது என்ன மாதிரி நம்ம திருமலைக்கு போறத பிளான் பண்ணலாம் சடனாக வரக்கூடிய ஒரு தரிசன பிளான என்ன மாதிரி பண்ணலாம் என்னென்ன ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இருக்கு அதுக்கு மாதிரி உங்களோட பிளான் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்ச தகவல்கள் தான் ஆனால் ஒரு சிலருக்கு தெரியாத தகவல்களை உங்களோட தரிசனத்தை எப்படி பிளான் பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி நம்ம டெய்லியும் இருக்க அப்டேட்ஸும் தொடர்ச்சியா திருமலை தரிசனம் பத்தின எல்லா தகவல்களையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் சேனல்ல வர வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இப்போ சடனாக பிளான் பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஆன்லைன்ல எந்த தரிசன டிக்கெட்டுமே புக் பண்ணிருக்க மாட்டீங்க திருமலைக்கு வரக்கூடிய பொது பக்தர்கள் பயனடையும் வகையில திருப்பதி தேவஸ்தானம் நிறைய வந்து விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசண்டா அதுல வந்து இப்போ எஸ்எஸ்டி டோக்கனா கொரோனாவுக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணது இப்போ ரீசெண்டா வந்து திவ்ய தரிசன டிக்கெட்டும் நிறைய பேர் வந்து நடந்து போறவங்களுக்கு டிக்கெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான ஒரு ரிக்வஸ்ட்னால இப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா டெய்லியும் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தின தகவல்களை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன மாதிரி டைமுக்குள்ள திருமலைக்கு அதாவது திருப்பதிக்கு நீங்க ரீச் ஆகுனீங்க அப்படின்னா இந்த டிக்கெட்ல ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு நீங்க தரிசனம் போறதுக்கு

என்ன டைமிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத எல்லாருமே கவனிங்க ஏன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து கொடுக்குறாங்க நான் மத்தியானம் ரீச் ஆகுவேன் ஈவினிங் வந்து ரீச் ஆகுவேன் நைட்டுக்கு ரீச் ஆகுவேன் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன பேசிஸ்ல கொடுக்குறாங்கன்னா முதல்ல வர்றவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்ற அடிப்படையில தான் எல்லா விஷயமே கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ முதல்ல வர்றவங்க அப்படின்னா முன்னாடி வர்றவங்களுக்கு அந்த கவுண்டிங் டிக்கெட் அவைலபிள் இருக்கிறத பொறுத்து வாங்கிட்டு போவாங்க சப்போஸ் உங்களோட டைம் நல்லா இருக்கு கிரௌடு கம்மியா இருக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நமக்கு சாயந்தரம் வரைக்கும் கூட டிக்கெட்ல அவைலபிள் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம எப்போ வேணாலும் ரீச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணலாம் பட் இப்போலாம் சம்மர் டைமா இருக்கு ஓரளவுக்கு வந்து வார இறுதி நாள் சனி ஞாயிறுல பிளான் பண்றவங்க கண்டிப்பா நீங்க டைமிங் ரீச் ஆகக்கூடிய டைம் அப்படின்றத அக்யூரேட்டா பிளான் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டிக்கெட் வந்து கிடைக்கும் ஏன்னா முன்னாடியே காலையில ஒரு ஒன்பது மணிக்கு வரைக்கும் டிக்கெட் இருக்கிறதே பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கு அதுக்காக தான் பர்ஸ்ட் நாம எந்தெந்த கவுண்டர்ல என்னென்ன டைமுக்கு நமக்கு டிக்கெட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்க என்ன டைமுக்கு ரீச் ஆகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்ட் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கீழ் திருப்பதியில மூணு பிளேசஸில் எஸ்எஸ்வி டோக்கன் இலவச தரிசன டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்னு வந்து சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இது எதுக்கு நியர்பைல இருக்கு அப்படின்னா பஸ்ஸில் போறவங்க மெயின் பஸ் ஸ்டாண்ட் போவீங்க இல்லையா சோ திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கவுண்டரா இந்த சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்கு இதுவே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயும் பேக் சைட்லயும் சோ முன்னாடியும் பேக் சைட்லயும் ரெண்டு கவுண்டர் வந்து இருக்கு இதுல வந்து ட்ரெயின்ல போறவங்க மட்டும் தான் இந்த கவுண்டர்ல போய் வாங்கணும் அப்படின்றது கிடையாது நீங்க பஸ்ல போறவங்களும் ஏன்னா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் வந்து எப்பவுமே க்ரௌட் அதிகமா தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அங்க இருந்து ஒரு ஆட்டோ இதை புடிச்சிட்டு நீங்க இந்த கவுண்டருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம் இந்த கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்தையும் விஷ்ணு நிவாசத்தையும் கம்பேர் பண்ணும் போது விஷ்ணு நிவாசத்துல ஓரளவுக்கு நார்மலா இருக்குன்றது தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்கு விஷ்ணு நிவாசம் ஆப்போசிட்ல இருக்கு மூணு கவுண்டர்லயும் உங்களுக்கு டிக்கெட் வந்து காலையில ஒரு நாலு டு அஞ்சரை மணிக்குள்ள எப்ப வேணாலும் கவுண்டர் வந்து ஓபன் பண்ணுவாங்க அஞ்சு மணி கூட ஓபன் பண்ணுவாங்க சில நேரங்கள்ல வந்து நாலரை மணி கூட ஓபன் பண்ணுவாங்க இதுல லைன்ல வந்து மூணு மணிக்கெல்லாம் நிறைய பேர் நிக்க ஆரம்பிச்சிருவாங்க சோ ஃபர்ஸ்ட் நிக்கிறவங்களுக்கு வந்து அன்னைக்கான மத்தியானம் ஸ்லாட்டோ இல்லைன்னா காலையில் பதினோரு பதினோரு பன்னெண்டு மணி ஸ்லாட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்லாட் வந்து கிடைக்கும் நம்ம கொஞ்சம் லேட்டாகி போகிறோம் ஒரு ஆறு மணி ஏழு மணி அந்த மாதிரி தான் நம்ம வந்து உள்ள போகிறோம் அப்படின்னும் போது நமக்கு சாயந்தரம் டிக்கெட் அதாவது ஒரு ஏழு மணி எட்டு மணியோ ஆறு மணியோ இந்த மாதிரி ஸ்லாட் வந்து அந்த எண்ணிக்கி ஸ்லாட் வந்து மாறும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த டிக்கெட் வாங்கிட்டா நம்ம மத்தியானம் கூட லைன்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு சாமி பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வந்து வந்துடலாம் அந்த மாதிரி கூட நீங்க வந்து பிளான் பண்ணிக்க முடியும்

இந்த மெட்டு அப்படின்ற இந்த மெட்டு வழியா நீங்க நடந்து போகணும் அப்படின்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல போயிட்டு தான் வந்து வாங்கணும் நமக்கு மெட்டு பக்கம் தான் இங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மெட்டு காலையில நாலு மணிக்குள்ள ஓபன் பண்ணிடுவாங்க அதனால உங்களுக்கு ஒரு மூணு மூன்று மணிக்குள்ள பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க சோ அங்க நீங்க வந்து நைட்டே கூட போய் ஸ்டே பண்ணிக்கலாம் இல்ல காலையில நீங்க ரீச் ஆற டைமை பொறுத்து நீங்க அங்க போய் டோக்கன் வாங்கிட்டு கண்டிப்பா நடந்து போகணும் ஏன்னா அழிப்பெரியில நீங்க வாங்கிட்டு நான் பஸ்ல போயிடலாம்னு போட்டு நினைக்க முடியாது அங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல வாங்கப்பட்ட டிக்கெட் ஆனது நடைபாதையில போகும்போது காளி கோபுரத்துக்கிட்ட நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் உங்களை சாமி தரிசனம் பாக்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க சோ அதனால டிக்கெட் வாங்கிட்டு நான் நான் வந்து பஸ்ல போயிட்டு கூட தர்ஷன் பார்த்திடலாம்ன்றது மாதிரி யாரும் பிளான் பண்ணாதீங்க கண்டிப்பா நீங்க நடந்து போற மாதிரி தான் இருக்கும் அடுத்த நடைபாதை வந்து ஸ்ரீவாரி மெட்டு இந்த ஸ்ரீவாரி மெட்டுல காலையில ஆறு மணிக்கு தான் நடைபாதையை திறப்பாங்க சோ அதுக்கப்புறம் நான் நம்ம நடக்க ஆரம்பிச்சாதான் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதாவது படியில உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் வந்து இருக்கு அங்க வந்து டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் டிக்கெட் தான் அலிப்பிரிமேட்டில் போறவங்களுக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் டிக்கெட் கொடுக்குறாங்க சோ இதுதான் டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணக்கூடிய டைமா இருக்கு சோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கணும் நாங்க டிக்கெட் வாங்கிட்டு போனா எங்களுக்கு சீக்கிரமா இருக்கும் ஏன்னா ஒரு ரெண்டுல இருந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி பாத்திரலாம் டைரக்டா போகக்கூடிய தர்ஷன் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டைம் அப்படின்றனால நம்மளால கன்ஃபர்மா நீங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட முடியும்னு நம்ம சொல்ல முடியாது அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் காலையில ஒரு எட்டு மணிக்குள்ளார நீங்க வந்து வார நாட்களா இருந்தா நீங்க ரீச் பண்ற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மா டிக்கெட் கிடைக்கும் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா அன்னைக்கான நாளோட டிக்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாளோட ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து எப்பவுமே கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க வீதி நாளைக்கு எல்லாமே கொடுப்பாங்க சோ அப்போ நம்ம அந்த டிக்கெட் வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில வரைக்கும் நம்ம திருமலைக்கு போயிட்டு வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் சேம் டேயே நம்மளால தரிசனம் பார்க்க முடியாது அதனால முடிஞ்ச வரைக்கும் திருமலைக்கு நீங்க மிட் நைட்லேயோ மொதல் நாள் நைட்டோ இல்லைன்னா ஏர்லி மார்னிங்கோ இந்த மாதிரி கூட ரீச் ஆகுற மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியான கவுண்டர்ல போயிட்டு நீங்க டிக்கெட் வாங்கிட்டு நீங்க திருமலைக்கு போய் தர்ஷன் வந்து பாத்துக்கலாம் இதுவே நாங்கள் வந்து மிட் நைட் வந்து ரீச் ஆகுறோம் திருப்பதிக்கு நாங்கள் எங்க ஸ்டே பண்றது அப்படின்ற ஒரு சில கேள்விகள் நிறைய பேத்துக்கிட்டே இருக்கும் நீங்க அந்த டைம்ல எங்கேயுமே ரூம் தேடிட்டு அலையணும் அப்படின்ற இந்த விஷயமே இல்லை விஷ்ணு நிவாசத்துல நமக்கு காமன் ஹால் இருக்கு நம்ம அங்க கூட ஸ்டே பண்ணிட்டு காலையில வந்து டோக்கன் வந்து வாங்கிக்கலாம் திருமலைக்கு நம்ம நேரமா ரீச் ஆகணும்னா அங்க கூட நம்ம போய் ரூம் எடுத்துக்கலாம் இல்ல நாங்க வந்து சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் போகலாம் இருக்கோம் அப்படின்னாலும் அங்கேயே நமக்கு வந்து காமன் ஹால்ஸ் வந்து இருக்கு அங்கேயே கூட நம்ம ஸ்டே பண்றோம் ஸ்டே பண்ணிக்கலாம் நிறைய பேர் முன்னாடி ரிசப்ஷன்ல இந்த மாதிரி எல்லாம் கூட வந்து ஸ்டே பண்ணி வெயிட் பண்ணுவாங்க நீங்க காமன் ஹால்ல கூட வெயிட் பண்ணிக்கலாம் கோவிந்த்ராஜசாமி சத்திரத்துல ஆஃப்லைனில் ரூம் கிடைக்கும் பட் அவைலபிள் இருந்தாதான் தருவாங்க அங்கேயே நமக்கு காமன் பிளேசஸ் இருந்துச்சுன்னா நம்ம அங்க ஸ்டே பண்ணிட்டு டோக்கன் வந்து வாங்கிக்கலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க நைட் ரீச் ஆகுற மாதிரி பிளான் பண்ணுங்க இல்லைன்னா காலையில டைம்ல ரீச் ஆகுற மாதிரி பிளான் பண்ணுங்க வீக் டேஸ் இருந்தா ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள்ள ரீச் ஆகுற மாதிரி பிளான் பண்ணுங்க சேம் டேயோட டிக்கெட் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த டிக்கெட்ல ஏதோ ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு கண்டிப்பா ஆதார் கார்டு வேணும் ஆதார் கார்டு ஒரிஜினலோ ஜெராக்ஸோ எதுனாலும் தான் பதிமூணு வயசு பதிமூணு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்க டிக்கெட் வாங்க தேவையில்லை பதிமூணு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வாங்கிக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம பன்னெண்டு வயசுக்கு கம்மி பன்னெண்டு வயசுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் பட் ஆஃப் லைன் கவுண்டர்ல ஒரு கவுண்டர்ல மென்ஷன் பண்ணிருந்தாங்க பதிமூணு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபேமிலியில இத்தனை பேர் போறீங்களா எல்லாருமே நீங்க லைன்ல நீண்டுதான் வாங்கணும் ஒவ்வொருத்தரையும் போட்டோ எடுத்து உங்களோட ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த டிக்கெட் கொடுப்பாங்க ஒரு தடவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா முப்பது நாள் தான் தர்ஷன் நம்பர் திரும்பவும் வாங்க முடியும் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும் சோ இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு போது நீங்க வீக் டேஸ்ல பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க டைரெக்டா திருமலைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சர்வதர்சன கேவுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதுவே வந்து நம்ம ரொம்ப க்ரௌடான டைம்ல எல்லாம் போறோம் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட சில நேரங்கள்ல ஆகுது ஆனா இப்ப வந்து இந்த சம்மர் டைம்ல நிறைய டிக்கெட்டோட கவுண்டிங் எல்லாம் குறைச்சிருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து பார்க்க வைக்கிறாங்க பட் எப்படி இருந்தாலும் நம்ம மினிமம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்றதுதான் இந்த நேரடி தரிசனத்துல இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு இதுவே நீங்க நைட்ல போயிட்டு டைம்ல அங்கே போயிட்டு நீங்க ரீச் ஆகிட்டீங்க ஸோ டைரக்ட் தர்ஷன்ல போயிட்டு நீங்க குடோன்ல செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னா காலையில் மேபி அவங்க ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம ஜாயின் பண்ற டைமும் அங்க இருக்க பொறுத்து தான் நமக்கு வந்து தர்ஷன் முடிக்கிற டைம் வந்து ஆகும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்டான ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது இந்த இலவச தரிசனமா கொடுக்கக்கூடிய இந்த டிக்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கேத்த மாதிரி உங்களோட டிராவல் பிளான வந்து பண்ணிக்கோங்க சோ நிறைய பேர் வந்து சடனா போறவங்க எல்லாருமே முன்னாடியே வந்து ட்ரெயின் டிக்கெட் ஆகட்டும் எதுவுமே நம்ம புக் பண்ணி வைக்க போறது இல்லை சடனா தான் போக போறோம் அப்போ அதுக்கேத்த மாதிரி என்ன டைம் நம்ம ஊர்ல இருந்து கிணம்னா அப்படின்னா திருப்பதிக்கு என்ன டைம் நம்ம ரீச் ஆகுவோம் அதுக்கு அடுத்தது நம்ம இப்படி போயிட்டு எந்த கவுண்டர்ல நம்ம டிக்கெட் வாங்கலாம் இது எல்லாத்தையும் நீங்க வந்து பிளான் பண்ண முடியும் சோ போகும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாக்குற வீடியோல டவுட்டை கேளுங்க நாங்க கிளியர் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா நமக்குன்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு சோ அதுல கூட உங்களோட டவுட்டை நீங்க உடனுக்குடனே கிளியர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ